ி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அவ்யக்தவாணி இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் திருமூர்த்தி ஒளியின் சாட்சா்கார மூர்த்தி ஆவதற்கான தேதியை நிர்ணயம் செய்யுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அவ்வக்த பாப்தாத சொன்ன மகா வாக்கியங்களை தான் கேட்க போகிறோம் வாங்க வாணிக்குள்ள போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி பாபா இந்த வானியில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் பாபா இந்த வானியில் ஃபர்ஸ்ட் பாப் தாதா எந்த விசேஷத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு ரெண்டாவது விசேஷ காரியத்தை காண்பிப்பதற்கு பொறுப்பானவராக யார் ஆவார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலும் சொல்லியிருக்காரு மூணாவது உலக மாற்றம் எவ்வளவு காலத்தில் ஏற்படும் அதாவது எவ்வளோ சீக்கிரமாக உலக மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு நாலாவது எதற்கான திட்டம் மற்றும் தேதியை நிர்ணயம் செய்ய வேண்டும் திட்டம் போடணும் அதுக்கான தேதியை நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் எதுக்காக திட்டமும் தேதியும் நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு அஞ்சாவது எப்பொழுது அனைவருக்கும் சாட்ச்காரம் செய்விக்க முடியும் எப்ப நம்மளால சாட்சத்தாரம் செய்விக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆறாவது சம்பூர்ணம் ஆகுவதன் முக்கியமான விஷயங்கள் எது சம்பூர்ணம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயங்கள் எது அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காரு ஏழாவது எந்த விஷயத்தின் குறை இருக்கிறது என்றால் திரிமூர்த்தி ஒளியின் சாட்சாத் செய்விக்க முடியாது ஏதோ ஒரு விஷயத்தில் குறை இருக்குது அப்படின்னா அது எந்த விஷயத்தின் குறையா இருந்ததுன்னா உங்களால் திரிமூர்த்தி ஒளியின் சாட்சாத்காரத்தை செய்விக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லி ஆன்சரு கொடுத்துருக்காரு எட்டாவது அனைத்தையும் விட உயர்ந்த மற்றும் சகஜமான பப்ளிசிட்டி எது இப்போ நம்மளால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் அதாவது பப்ளிசிட்டி பண்ணுறோம் அப்படி நம்ம சாட்சாத்காரத்துக்கான பப்ளிசிட்டி ரொம்ப உயர்ந்த அதே சமயத்தில் சகஜமான பப்ளிசிட்டி எது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு வாங்க வாணிக்குள்ள போகலாம் ஓம் சாந்தி இன்று இந்த சபையின் எந்த விசேஷத்தை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார் திரிமூர்த்தி தந்தை இன்று மூன்று ஒளியை பார்த்து கொண்டிருந்தார் பாபா எந்த விசேஷத்தையும் இந்த சபையோட எந்த விசேஷத்தை பாப்தாதா பார்த்துட்டு இருந்தாருன்னா திருமூர்த்தி தந்தையானவர் இன்று மூன்று ஒளியை பார்த்துட்டு இருக்காராம் முதல் ஒளி என்னதுன்னா ஒன்று தூய்மையின் ஒளி இரண்டாவது சதோ பிரதான திவ்ய திருஷ்டியின் ஒளி மூன்றாவது நெற்றிமணியின் அதாவது ஆத்மாவின் ஒளி இந்த மூன்று ஒளியையும் பாப்தாதா பார்த்துட்டு இருந்தாராம் எப்பொழுது இந்த மூன்று ஒளியுமே பிரகாசமாக ஒளிவிட்டு கொண்டிருப்பதாக தென்படுமோ அப்பொழுதுதான் அனைவருக்கும் சாட்சாத்காரம் செய்விக்க முடியும் உங்களுடைய சாட்சாத்கார மூர்த்திய மற்றவங்களால் எப்ப பார்க்க முடியும் அப்படின்னா இந்த மூன்று ஒளியும் பிரகாசமா இருக்கணும் ஒன்று கூட இன்னும் குறைய அப்படி இருக்க சம்பூர்ணமா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறப்பதான் உங்கனால சாட்சாத்காரத்தை காண்பிக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்றாரு இந்த மூன்று தான் சம்பூர்ணம் ஆக்குவதின் முக்கியமான விஷயங்கள் ஆகும் எந்த மூணு விஷயங்கள் தூய்மையின் ஒளி அதாவது பியூரிட்டியோடைய ஒளி இன்னொன்று வந்து சதோபிரதான திவ்ய திருஷ்டின் ஒளி சதோ பிரதான திவ்ய திருஷ்டினா நம்ம பார்வையோடைய ஒளி நம்ம பா எப்படி பார்க்கறோம் சகோதர சகோதரனா அதே மாதிரி ஆத்ம உணவிலிருந்து பார்க்கணும் அந்த திவ்ய திருஷ்டின் ஒளி அதுல எதுலேயும் விகாரம் கலந்து இருக்கக்கூடாது மூணாவது நெற்றிமணி ஆத்மாவின் ஒளி இந்த மூன்றும் தான் சம்பூர்ணம் ஆக்குவதைய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படியானால் எப்பொழுதும் சதோப்பிரதான ஆத்மீக பார்வை எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வார்த்தை மற்றும் செயலில் தூய்மையின் ஜொலிப்பு எவ்வளவு இருக்கிறது என்று தன்னைத்தானே கேளுங்க அப்படின்னு இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து முக்கியமானது அப்படின்னா அந்த மூணு விஷயங்களுக்கு பின்னால் என்ன இருக்கு அப்படின்னா எப்பொழுதும் ஆ சதோபிரதான ஆத்மீக பார்வை அதாவது விகாரம் இல்லாத ஆத்மீக பார்வை எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணம் நம்மளுடைய நம்ம திங்க் பண்ணுறது ஒவ்வொரு வார்த்தை நம்ம பேசுறது மற்றும் செயல் நம்ம செய நம்ம உடல் மூலமாக செய்கிற காரியம் இதில் எல்லாத்துலேயுமே தூய்மையினுடைய ஜொலிப்பு இருக்கணும் அது எவ்வளவு இருக்குது என்று தன்னைத்தானே கேளுங்கள் நம்மகிட்ட தூய்மையோடைய பர்சன்டேஜ் இருக்கு ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துருச்சா பார்வை எண்ணம் சொல் செயல் இது மூணுத்துலேயுமே வந்து தூய்மின் பர்சன்டேஜ் இருக்கா அப்படின்னு பாபா எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண சொல்கிறார் இது எதுக்காக செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு எப்பொழுதுமே நினைவு சொரூபமானவராக ஆகியிருக்கிறீர்களா ஒருவேளை ஒரு விஷயத்தின் குறை இருக்கிறது என்றாலும் திருமூர்த்தி ஒளியின் சாட்சாத்காரம் செய்விக்க முடியாது எப்போ இந்த மூன்றின் ஒளியுமே வந்து சம்பூர்ணமாக இருக்கணும் இந்த மூன்று ஒளியில் ஒரு விஷயத்தோட குறை இருந்தால் எண்ணம் சொல் செயலில் தூய்மையில் பர்சன்டேஜ் ஒன்று மேலே கீழே இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்தில் குறை இருந்தாலும் திரிமூர்த்தி ஒளியின் சாட்சாத்காரத்தை நீங்கள் செய்விக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு இந்த ப்யூரிட்டி தான் அதாவது தூய்மை தான் அனைத்தையும் விட உயர்ந்த மற்றும் சகஜமான பப்ளிசிட்டி அதாவது விளம்பரம் ஆகும் இந்த பியூரிட்டி தான் எண்ணம் சொல் செயலில் நம்மளுக்கு இருக்கிற அந்த தூய்மையின் சக்தி தான் அது சகஜமான மற்றும் உயர்வான பப்ளிசிட்டி அதாவது விளம்பரமாக இருக்கு நீங்க போய் ஒருத்தர்கிட்ட எனக்கு இவ்வளோ தூய்மையா இருக்கேன் இந்த அளவுக்கு ஆன்மீக பார்வை பார்க்கற நீங்க சொல்ல வேண்டியதில் உங்கள் முகமே அதுக்கான பப்ளிசிட்டியாக மாறிரும் அப்படின்னு பாபா சொல்கிறார் மேலும் இதுதான் இறுதி பப்ளிசிட்டிக்கான ரூபம் ஆகும் இதுதான் என்ன பண்ண போகுது கடைசியில்ல நம்மளுடைய பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் செய்விக்கப் போகுது இதை வேறு எந்த ஆத்மாக்களும் செய்ய முடியாது வேறு எந்த ஆத்மாக்கள்னா நம்ம பாபா குழந்தைகளை தவிர வேறு யாருமே இந்த பப்ளிசிட்டியை செய்ய முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார் உலகை மாற்றக்கூடிய காரியத்தில் அனைத்தையும் விட சக்திசாலியான பப்ளிசிட்டியான சாதனம் விசேஷ ஆத்மாக்களின் உங்களுடைய இதுதான் அதாவது பியூரிட்டியோடைய தூய்மையின் சக்தி தான் அப்படியானால் அந்த மாதிரி பப்ளிசிட்டி செய்து கொண்டிருக்கிறீர்களா ஏதாவது அந்த மாதிரி திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்களா அதாவது நாம் என்னோடய தூய்மையின் பர்சனாலிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து என்ன மாதிரி திட்டத்தை உருவாக்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பாபா கேட்குறாரு ஏதாவது அந்த மாதிரி திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்களா அல்லது அந்த மாதிரி ஏதாவது விசித்திர திரைப்பட திரைப்படத்தை தயாரித்திருக்கிறீர்களா அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு விசித்திரமான இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதாவது நம்ம இப்ப இருக்கிற கழிவுத்திர ஆத்மக்கள் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசத்தை காமிக்கிறாங்க அப்படி இருந்தால் தான் ஜனங்க வருவாங்க அப்போ ஒரு படமும் இன்னொரு படத்துக்கு எப்படி ஆயிடுது ஒரு விசித்திரமா மாறுது வித்தியாசமா மாறிடுது அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசத்தை கொண்டிருக்கீங்க எந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டியை நீங்கள் பண்ணணுங்கிறதுக்கான முயற்சி இருக்கீங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு உங்கள் அனைவரின் நெற்றி மற்றும் கண் இதுதான் திரைப்படங்கிறது உங்கள் அனைவரின் நெற்றி மற்றும் கண் அந்த மாதிரி விசித்திர அனுபவம் செய்விக்கக்கூடிய திரைப்படத்தை காண்பிக்கட்டும் நம்ம எது மூலமாக வந்து ப்ரொஜெக்டர் பண்ணுறோம் நம்மளுடைய நெற்றியும் கண்ணும் இது மூலமாக தான் நம்மளை பார்க்குறவங்க கவர்ந்து வர்றாங்க நம்மளுடைய பக்தர்களாகவும் மாறுறாங்க அப்படி அந்த ஆத்மாக்கள் எப்போது உங்கள் எதிரில் வருகிறார்களோ அப்பொழுது அநேக விதமான தெய்வீக காட்சிகள் தென்படும் மாதிரியான திரைப்படச் சூழலை தயாரித்து கொண்டிருக்கிறீர்களா அதாவது உங்க முன்னாடி யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு விநாயகராவோ முருகராகவோ இல்லாட்டி விஷ்ணுவோ இல்லாட்டி பாபாவையோ நம்ம என்ன பண்ணணும் பிரதம் பண்ணணும் அதாவது தெய்வீக காட்சிகள் அவங்க கண்ணு முன்னாடி காமிக்க காமிக்கணும் நம்ம அந்த மாதிரி ஒரு ரீலை வந்து ரெடி பண்ணிட்டீங்களா ஒரு படத்தை தயாரிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு இந்த முயற்சியில் இருக்கீங்களா அல்லது இதுவரையும் தன்னை சீட்டில் அமர வைப்பதில் ஈடுபட்டுருக்கீங்களா அது சீட்டில் அமரதுன்னு நான் ஆத்மாங்க ப்ராக்டிஸே இப்போதான் இருக்கீங்களா நீங்கள் இன்னும் ஆத்மாங்கதில் இன்னும் செட் ஆகலையா அப்படின்னு கேட்குறாரு இன்னும் தே உணர்வுல உணர்வில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு இப்போ இருக்கிற உலகத்து ஆத்மாக்களுக்கு இன்றைய நாட்களில் ஒரு பொழுதும் யாருடைய எண்ணத்தில் கூட வராத அந்த மாதிரி ஏதாவது புது விஷயம் தேவையாக இருக்கிறது ஏன்னா எல்லாருமே அவங்க முயற்சியாக காமிச்சிட்டாங்க சயின்ஸும் ஒரு பக்கம் சினிமா ஒரு பக்கம் எல்லாமே புது புது விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க அவங்க காமிக்காத விஷயமே இல்லை அப்போது அந்த மாதிரி தேடி பிடிச்சி நம்ம என்ன பண்ண யோசனை பண்ணி அவங்க முன்னாடி ஒரு திரைப்படத்தை காமிக்கணும் அந்த மாதிரி யாருடைய எண்ணத்தில் கூட வராத அந்த மாதிரி புது விஷயம் அவங்களுக்கு தேவையாக இருக்குது அந்த மாதிரி காரியத்தை காண்பிப்பதற்கு பொறுப்பானவராக யார் ஆவாங்க பாபா கேட்குறாரு இப்போது உங்கள் முன்னாடி ஒருத்தவங்க வராங்கன்னா உங்கள் கண்ணை உங்கள் நெற்றியை பார்த்து அவங்களுக்கு தெய்வீக காட்சிகள் தெரியணும் அப்படி தெரியறதுக்கு பொறுப்பானவராக யார் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சருன்னு சொல்கிறாரு மகாரதி மகாராதி ஆத்மாக்கள் முன்னாடி யார் வராங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி தெய்வீக காட்சிகள்லாம் தெரியும் அப்படிங்க ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு புருஷார்த்தம் பண்ணிருப்பாங்க ஒவ்வொருவரும் தன்னை மகாராதி என்றோ நினைக்கிறீர்கள் தான் இல்லையா எப்பொழுது எதிர்காலத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் அவருக்கான தைரியம் வைக்கிறீர்கள் என்றால் மேலும் சந்திர யாரும் கை உயர்த்தவில்லை என்றால் வம்சி ஆகுபவர்கள் மகாரதி ஆனார்கள் இல்லையா எப்பொழுது அனைத்து மகாரதி அந்த மாதிரி மகான் காரியம் செய்ய தொடங்கி விட்டார்கள் என்றால் உலக மாற்றம் எவ்வளவு காலத்தில் ஏற்படும் அதாவது மகாரதி யாரெல்லாம் அப்படின்னா நம்ம எல்லாருமே மகாரதி தான் அப்படின்னு பாபா இன்டைரக்டா சொல்றாரு அதாவது என்னன்னா மகாரதின்னு நம்ம எல்லாருமே நீங்க மகாரதின்னு கேட்டா ஆமாங்க நாங்க மகாரதி அப்படின்னு சொல்லுவோம் யாரெல்லாம் சூரிய வம்சத்தில் வரீங்க அப்படின்னு கேட்டால் சூரிய வம்சத்துக்கு கை தூக்குறோம் சந்திர வம்சத்துக்கு வருவீங்களான்னு கேட்டால் யாருமே கை உயர்த்துவதில்லை அப்படின்னு எல்லாருமே சூரிய வம்சத்தில் வரீங்க அப்படின்னா சூரிய வம்சத்தை வரவங்க எல்லாருமே மகாரதிகள் ஆயிடுறாங்க இல்லையா அந்த கணக்குப்படி பார்த்தா எல்லா மகாரதிகளும் அவங்கவுங்க வேலையை செய்ய தொடங்கிட்டாங்கன்னா உலகம் மாற்றம் எப்படி இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக நடந்துடும் அப்படிங்கிறாரு எப்படி மற்ற அனைத்து விஷயங்களுக்கு திட்டம் மற்றும் தேதியை நிர்ணயம் செய்கிறீர்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த திட்டம் பிளான் போ போடுறோம் அஜந்தா ரெடி பண்ணுறோம் அதுக்கு டைமு ஆள் இவங்களை எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணுறோம் அதே போலவே சம்பூர்ண வெற்றி திருமூர்த்தி ஒளியும் சாட்சத்காரம் மூர்த்தி ஆவதற்கான திட்டம் மற்றும் தேதியை இந்த தடவை நிர்ணயம் செய்யுங்கள் பாபா என்ன சொல்கிறாரு இப்போது அதை நிர்ணயம் செய்யுங்கள் நீங்கள் வந்து சாட்சாத்கார மூர்த்தி ஆகணும் அது எவ்வளோ சீக்கிரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பிளான் போடுங்க அது எவ்வளோ சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக தேதியையும் நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு சர்வ சர்வசக்திவான் கிரீடம் ஆசனம் மற்றும் திலகமட்ட நீங்கள் நம்பிக்கை இல்லாததையும் நம்பிக்கை உடையதாக ஆக்க முடியாதா நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மள சர்வ சர்வசக்திவான் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு கிரீடை இருக்குது ஆசனம் இருக்கு திலகம் இருக்கு இத்தனை இருக்கிறப்போ நீங்க நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட நம்பிக்கை கொடுக்க முடியும் அதே மாதிரி அசம்பவத்தை கூட என்ன பண்ண முடியும்னா சம்பவமாக ஆக்க முடியும் இந்த சவால் பிராமணர்கள் உங்களுடைய சுய தர்மம் ஆகும் நம்மளுடைய சுய தர்மம் என்னதுன்னா அசம்பவத்தை சம்பவமாக மாற்றுறது அதாவது நடக்க முடியாது அப்படின்னு கழிவத்துக்காரங்க சொல்கிறத சம்பவமாக இது நடந்தே ஆகுன்னு வெளிப்படையாக அவங்க முன்னாடி பிரதட்சம் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை அப்படி அதாவது தாரணையாகும் உங்களுடைய சுய தர்மம் மட்டும் இல்லை இது வந்து உங்களுடைய தாரணிங்க அந்த அளவுக்கு தாரணை பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுடைய தர்மமாக மாறிடும் அப்படி சுய தர்மத்தை நிலைத்திருப்பது சகஜமாக அல்லது கடினமாக இது உங்களுடைய இயல்பா மாறிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குமா இல்லை சுலபமா இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு என்ன போர்டு மாட்டிருக்கீங்க நம்ம வெளியில எல்லாம் போர்டு மாட்டிருக்கோம்ல பிரஜாபிதா பிரம்ம குமாரிகள் அதுல ஸ்லோகன் எல்லாம் எழுதுவோம் அதுல என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஒரு நொடியில் பிறப்புரிமையை அடைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதுறோம் அப்படி ஒரு நொடியில் பிராப்தி செய்வதற்கான திட்டம் நடைமுறையில் அவசியம் இருக்கிறது அதனால் தானே எழுதுகிறீர்கள் இல்லையா உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறங்காட்டிக்கு தானே நீங்கள் அதை எழுதுறீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை அது வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக தேவைப்படுற ஒன்றா இருக்குது அப்படி அசம்பவத்தை சம்பவ சம்பவமாக்குவதற்காக இந்த சவாலைத்த சவாலைத்தான் விடுகிறீர்கள் இல்லையா அப்படியானால் அந்த மாதிரி துரித காரியத்தை எப்போ எழுந்து தொடங்குவீர்கள் ஆனால் போர்டின் கீழே இன்னும் சில வார்த்தைகளை எழுதுகிறீர்கள் என்னென்ன எழுதுகிறோம் இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுறோம் இப்போ நீங்கள் வர கிளாஸ்க்கு வரலேன்னு எப்போதும் வர முடியாது ஆனால் நாம் வந்து சம்பூர்ணாகிறதுக்கு தேவையையும் திட்டத்தையும் பண் பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நாம் யோசிக்கிறோம் தள்ளி போடுறோம் அதை தான் வந்து பாபா சொல்கிறாரு நாம் எழுதுனதையும் நம்மளுக்கு சொல்கிறாரு இப்போது இல்லையோ எப்போதும் இல்லை பின்போ இப்பொழுது ஆக வேண்டும் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போது இருந்தால் செய்யணும் இல்லை எனவே இந்த வருடத்தில் அந்த மாதிரி ஏதாவது புதுமையான திட்டத்தை உருவாக்குங்கள் புதுமையான திட்டம் என்னது நான் சாட்சா்கார மூர்த்தி ஆகணும் என்னை பார்த்தாலே அவங்களுக்கு தெய்வீக காட்சிகள் தென்படணும் அப்போ நான் எந்த அளவுக்கு புருஷார்த்தம் பண்ணணும் எனக்குள்ள என்ன பலகீனங்கள் இருக்குது தூய்மையோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்கிறார் முதலே சாட்சத்கார மூர்த்தி தயாராக இருக்கிறார்களா சாட்சத்கார மூர்த்தி வந்து தயாராக இருக்காங்களா ஏனென்றால் பக்தியில் கூட கொஞ்சம் சிறிய சிறிது உடைந்த சிலையை பூஜைக்கு அல்லது தகுதியானதாக ஆக முடியாது என்று நியமம் இருக்கிறது எங்கே இப்போ கோயிலில் வந்து ஒரு சிலை வைக்கிறாங்கன்னா ஃபுல் சிலையும் கரெக்டாக இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல கையிலையோ விரல்லையோ நகரத்துலையோ கூட ஏதாவது சிறிய கீழள் விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து பூஜைக்கு தகுதியானதா இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் மியூசியத்தில் வச்சிருவாங்க அதே மாதிரி நம்மள்கிட்ட என்ன இருக்கணும்னா தூய்மையோட பர்சன்டேஜ் ஃபுல்லாக இருக்கணும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கணும் கொஞ்சம் கூட குறைய இருக்கக்கூடாது தொண்ணூத்தி ஒம்பது பாயிண்ட் ஒம்பது அது கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் மேலும் தரிசனத்துக்கான மூர்த்தியாகவும் ஆக முடியாது அப்படி உடஞ்ச சிலையை தரிசனத்துக்கு வைக்க முடியாது அப்படிங்குறாரு நாடகத்தின் திரைச்சலை அகன்றது மேலும் மூர்த்தின் அலங்காரம் இன்னும் முடியவில்லை என்றால் அலங்க அழகாக இருக்குமா என்ன நாடகத்தோடைய திரைச்சலை அகன்றது அதாவது ட்ராமாவுடைய டைம் முடிஞ்சிருச்சு ஐயாயிரம் வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா பாபா கண்டிப்பாக வந்து நம்மளெல்லாம் சாட்சா்காரம் பண்ணியே ஆகணும் அப்போ சாட்சாத்காரம் நம்மளை கொண்டு போய் நிறுத்துறப்போ நான் வந்து தளசி பவுடர் அடிக்கல பொட்டு வைக்கல அப்படின்னா அந்த மாதிரி அலங்காரத்தில் இன்னும் முடியவில்லை என்றால் எப்படி இருக்கும் அழகாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு எப்படி அலங்காரத்தில் பதினைந்து அலங்காரம் பிரசித்தியானது பதினைஞ்சு விதமான அலங்காரம் வந்து ரொம்ப பாப்புலரானதா அப்படியே சம்பூர்ண பதினாறு கலைகள் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்களா அப் அதே மாதிரி நம்மளுக்கு இப்போது சைத்தன்யமாக இருக்கிற தேவதைகளாக நம்மளுக்கும் பதினாறு கலைகள் வந்து நிறைந்தவர்களாக ஆகணும் இதுதான் வந்து அலங்காரத்தோடைய அளவு அப்படின்னு பாபா சொல்கிறார் முதலில் தன்னை சம்பன்னமாக்குவதற்காக நடைமுறை திட்டத்தை உருவாக்குனீர்கள் என்றால் சுலபமாக வெற்றி உங்கள் எதிரில் வந்துவிடும் இதுவரை என்ன ரிசல்ட்டை பார்த்தோம் சரி இதுவரைக்கும் நடந்ததில்லை என்ன மாதிரி ரிசல்ட்டை பார்த்தோம் தன்னுடைய மற்றும் மற்ற ஆத்மாக்கள் இருவரின் சேவை சேர்ந்தே மற்றும் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ பாபா என்ன பா என்ன ரிசல்ட்டை பார்த்துருக்காருன்னா என்னுடைய சுயமாற்றம் மற்றும் மற்ற ஆத்மாக்களுடைய சேவை இது ரெண்டுமே வந்து சேர்ந்தா போல நடந்துக்கிட்டே இருக்கு இந்த இரண்டின் சமநிலை உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்கான காரணமாகும் மற்ற ஆத்மாக்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான காரணம் எதுன்னா சுயமாற்றமும் உலகத்துக்கு ஆத்மாக்களுக்கும் நம்ம கொடுக்குற சுகம் சாந்தியும் தான் இந்த ரெண்டுமே சமநிலையில் பேலன்ஸாக இருக்கிறங்காட்டிக்கு மற்ற ஆத்மாக்களுக்கு எப்படி இருக்குது அது ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக மாறிடுது அப்படிங்கிறது பார்க்க போனால் அனைத்து காரியமும் தந்தையினுடைய தான் இப்பொழுதோ தந்தை அனைத்து சக்திகளின் மற்றும் அனைத்து காரியங்களுக்காக உங்களை பொறுப்பாளர் ஆக்கி விட்டார் இல்லையா ஆனா எல்லா வேலையும் செய்யறது யாரு பாபா தான் ஆனா அந்த அந்த எல்லாத்தோடைய பொறுப்பையும் என்ன பண்ணிட்டாரு பாபா நம்ம வீட்டே கொடுத்துருக்காரு அதாவது அனைத்து சக்திகளின் மற்றும் அனைத்து காரியங்களுக்காக உங்களை பொறுப்பாளராக ஆக்கி விட்டார் இல்லையா ஏன் ஆக்கியிருக்காரு அப்படின்னா ஏனென்றால் தந்தை தன்னை வான பிரஸ்தியாக ஆக்கி உங்கள் அனைவரையும் ஆசனதாரியாகவும் கிரீடதாரியாகவும் ஆக்கியிருக்கிறார் பாபா என்ன பண்ணிடுவார் நம்மளை எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி எதிரில் சாட்சத்தாரம் செய்விச்சு நம்மளையெல்லாம் வந்து சத்தியத்தில் கொண்டே விட்டுட்டு அவர் வந்து வானப்பிரஸ்த நிலைக்கு ஆத்மலோகத்தில் போய் இருந்துருவார் அதைத்தான் வந்து பாபா சொல்கிறாரு தந்தையின் என்னென்ன பொறுப்புகள் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறதோ அவை இப்பொழுது குழந்தைகள் உங்களுடையது அதனால தான் பாபா எல்லா பொறுப்புகளையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஆனால் உதவியாளராக தந்தை அவசியம் இருக்கிறார் எல்லா பொறுப்பும் உங்கள் வீட்டை கொடுத்தேன் அப்படிங்குறக்காக அவர் அமைதியாக இருக்கிறது இல்லை அவர் தான் செய்பவராகவும் செய்விப்பவராகவும் இருக்கிறாரு அது உதவியாளராக கண்டிப்பாக அப்பா இருக்காரு ஆனால் சாகாரஸ்வரூபத்தில் மற்றும் பெயரை புகழடைய செய்வதில் குழந்தை தந்தையை வெளிப்படுத்துகிறார் நம்மளாம் என்ன பண்ணுறோம் அப்பாவை முன்னாடி நிறுத்தி அவர் புகழ வெளிப்படைய செய்கிறோம் அதாவது புகழை வந்து புகழடைய செய்வதில் தந்தை குழந்தை வந்து தந்தையே வெளிப்படுத்துகிறோமாம்மா எனவே நீங்கள் அனைவரும் பொறுப்புள்ள ஆத்மாக்கள் சாதாரண ஆத்மாக்கள் அல்ல நம்ம எல்லாத்துக்குமே பொறுப்புங்கிறது இருக்கு நம்ம உணர்றதில்ல ஆனால் எல்லாருக்குமே பாபா பொறுப்பாக கொடுத்துருக்காரு நீங்கள் ஞான சொரூப ஆத்மாக்கள் மற்றும் வெற்றி ரத்தனங்கள் ஆவீர்கள் புரிஞ்சுதா இதுதான் மகாரதிகளின் காரியமாகும் மகாரதிகளுடைய காரியம் என்னது நம்மெல்லாம் பொறுப்புள்ள ஆத்மாக்கள் மற்றும் ஞான ஆத்மாக்கள் மற்றும் வெற்றி ரத்தினங்கள் நம்ம எல்லாமே எப்போவுமே ஜெயித்தவங்க தான் இப்போ மட்டும் இல்லை ஒவ்வொரு கல்பத்துலேயும் வெற்றி ரத்தினங்கள் அதுதான் வந்து மகாரதிகளுடைய காரியம் அப்படின்னு சொல்கிறார் நல்லது இப்போது உடனடி பலனின் நடைமுறை திட்டத்தை உருவாக்கக்கூடிய வெற்றி எப்பொழுதும் நம்முடைய பிறப்புரிமை என்று அந்த மாதிரி அதிகாரத்தை பிராப்தி செய்யக்கூடிய சவாலை நடைமுறை கொண்டு வரக்கூடிய எப்பொழுதும் முழுமையான சாட்சாத்கார மூர்த்தி திருமூர்த்தி ஒளியை தாரணை செய்யக்கூடிய திருமூர்த்தி வம்சிகளுக்கு ஒரு நொடியில் மூன்று சக்திகளின் மூலம் கூடவே காரியம் செய்வக்கக்கூடிய மேலும் பாப்தாதாவின் நிரந்தர துணைவர்களாக இருக்கும் அந்த மாதிரி மகாவீரர்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் இரவு வணக்கமும் நல்லது பாபா வந்து எவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க நம்மளை எந்த அளவுக்கு உயர்த்தி நம்மளோட பெருமை எல்லாம் சொல்றாரு எல்லாமே ஆக்சுவலாக அவரோட பெருமைகள் இல்லை ஆனால் அத்தனை பெருமையும் உங்களோட இது அப்படின்னு சொல்லி நம்மள வர்ணனை பண்றாரு பாப்தாதா இத்தனை வர்ணையும் நம்மளுக்கு கொடுத்துட்டு அன்பு நினைவுகள் மற்றும் இரவு வணக்கமும் சொல்லிட்டாரு நல்லது வரதானம் தன்னுடைய லேசான நிலையின் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் லேசாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமான விலகிய அன்பானவராக ஆகுக விலகி இருக்கணும் அன்பானவராகவும் இருக்கணும் தன் அதாவது தன்னுடைய லேசான நிலையின் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் லேசாக ஆக்கக்கூடிய கூடிய தந்தைக்கே சமமான விலகிய அன்பானவராக ஆகுக இதுக்கு பாபா விளக்கம் கொடுக்கறாரு மனம் புத்தி மற்றும் சம்ஸ்காரம் என்ற ஆத்மாவின் இந்த மூன்று சூட்சும சக்திகளில் லைட் அனுபவம் செய்வது தான் தந்தைக்கு சமமாக விலகிய அன்பானவர் ஆவது அதாவது மனசு புத்தி சம்ஸ்காரம் இந்த மூணுமே வந்து ஆத்மாவுடைய சூட்சமான சக்திகள் அதாவது கண்ணுக்கு புலப்படாத சக்திகள் இந்த மூணு சக்திகளுமே லைட்டாக இருக்கும் மனசு லைட்டாக இருக்கும் யாரை பற்றின விகர்மமோ வீணான எண்ணங்களோ எல்லாமே இருக்கிறப்போ ஆத்மா எண்ணங்கள் எப்போது தூய்மையாக இருக்கோ அப்போ வந்து மனசு லைட்டாயிடும் அதே மாதிரி வீணான சிந்தனைகள் இல்லாதப்போ புத்தியும் வந்து லைட்டாயிடும் அதே மாதிரி அதை செயலில் எப்படி இருக்கும் தூய்மை இருக்கிறப்போ சம்ஸ்காரமும் சுத்தமாயிடும் அதனால ச நம்மளுடைய உடம்பே மொத்தமாக லைட் அதாவது லேசாக அனுபவம் செய்வது செய்வோம் இதை வந்து தந்தைக்கு சமமாக விலகிய அன்பானவர் ஆவது அப்படிங்கிறார் ஏனென்றால் நேரத்திற்கேற்றபடி வெளியில் உள்ள தம பிரதான சூழ்நிலை மனித ஆத்மாக்களின் உள்ளுணர்வில் சுமையாக இருக்கும் அவங்களுடைய தம பிரதான சூழ்நிலை என்ன ஆகும்னா அவங்களுடைய மனசுக்குள்ள வீணான எண்ணங்களை உருவாக்கி அவங்களுடைய உள்ளுணர்வு கூட சுமையாக இருக்குமோ எவ்வளவு வெளி சூழ்நிலை பாரமா இருக்குமோ அந்த அந்தளவு குழந்தைகள் உங்களுடைய எண்ணம் செயல் மற்றும் சம்பந்தம் லேசாகிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஏன்னா நம்ம சம்பவ நிலையை நெருங்கிட்டிருப்போம் அந்த அளவுக்கு புருஷார்த்தம் பண்ணிகிட்ருப்போம் அதனால நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்னா ரொம்ப லேசா இருக்கும் அப்படிங்கிறது மேலும் லேசான காரணத்தினால் அனைத்து காரியமும் லேசாக அதாவது சிம்பிளா ரொம்ப கஷ்டமே இல்லாம எளிமையாக நடந்து கொண்டே இருக்கும் காரிய விவகாரங்களின் பிரபாவம் உங்கள் மேல் ஏற்படாது சமைக்கிறோம் அப்படின்னா அதோடைய கஷ்டம் தெரியாமல் எளிமையாக சமைப்போம் அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த விவகாரங்களின் பிரபாவம் உங்கள் மேல் ஏற்படாது அப்படிங்கிறார் இந்த நிலை தான் தந்தைக்கு சமமான நிலை ஆகும் அப்படின்னு பாபா சார் இந்த நிலை தான் எந்த நீங்கள் செய்யற செயலுடைய காரியத்தின் பிரபாவம் எப்போ உங்களை தாக்காம இருக்குமோ அதோடைய பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கிறீங்களோ அப்போதான் வந்து நீங்கள் தந்தைக்கு சம்மானவரா ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறார் ஸ்லோகன் ஆஹா நான் என்று இந்த ஆன்மீக போதையில் இருந்தீர்கள் என்றால் மனம் மற்றும் உடல் மூலமாக இயற்கையாக நடனம் ஆடிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார் அதாவது ஆஹா நான் ஆஹா எனக்கு எப்படிப்பட்ட பிராமண வாழ்க்கை கிடச்சிருக்கு எனக்கு எப்படிப்பட்ட அப்பா கிடச்சிருக்காரு அதாவது சிவனே வந்து எனக்கு அப்பாவாக கிடச்சிருக்காரு அவர் எப்படி பாலனை பண்ணுறாரு எனக்கு வந்து எவ்வளோ வந்து முக்கியமான ஞான கருத்துக்கள் சொல்கிறார் எப்படி அவர் வந்து வழி நடத்துகிறார் எப்படி சத்குருவாக இருந்து என்னை வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போய் என்னை வந்து மு சத்யுகத்தில் முக்கியமான தேவதையாக மாற்றுறார் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆக ஆக நம்ம பாடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவோம்னா நம்ம மனசு மற்றும் உடல் வந்து சாதாரணமாக இருக்கிறப்பவே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவோம் அதாவது அந்த அளவுக்கு குஷியில் இருப்போம் அப்படின்னு பாபா சொல்கிற நல்லது ஓம் சாந்தி